வணக்கம். இப்போ ரவா குணுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துண்டு, கொஞ்சம் இஞ்சி, 4 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். 3/4 அழாக்கு ரவை எடுத்துட்டுருக்கேன். 1/4 அழாக்கு அரிசிமா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இப்போ அரைச்ச விழுது இதில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ 2 கரண்டி தயிர் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 1/20 நிமிஷம் ஊற வச்சுடலாம். 20 நிமிஷம் ஆயிட்டு இப்போ ரவா தயிரில் ஊறி கெட்டியாக இருக்கு. நம்ம இப்போ குணுக்கு போட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய வைக்கலாம். இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குணுக்கை போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்ச வெளியிலலாம் வெந்துடும், ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த ரவா கணக்கு ரொம்ப சுலபத்தில் செஞ்சு விடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பொன்னிறமாக எடுத்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அடுத்த ஈடு போட்டுக்கலாம். இப்போ சுவையான ரவா குணுக்கு ரெடி. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.